ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் அளவுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைக்கு இனிமேல் இதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன கிடைக்கும், யாராருக்கெல்லாம் இது பயனளிக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம லெவல் டூ கிளவர்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டில் உள்ள ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இலவச உணவுப் பொருளையும் மலிவு விலையில் மளிகைப் பொருட்களையும் பார்த்திங்கன்னா எண்ணெய், சீனி, பருப்பு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை மூலமாக தான் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து விதமான ரேஷன் அட்டைகள் வந்து புழக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு மூணு அட்டை அப்படின்னு சொல்லப்படுற பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படிங்கிற இந்த மூணு வகை அட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்திங்கன்னா இந்த மூணு அட்டைக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் பொங்கல் பரிசு, கொரோனா நிவாரண நிதி, அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பார்த்திங்க அப்படின்னா பெறுவதற்கு இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் முக்கியமானதாகவே கருதப்படுகிறது. ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணுங்கிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாநிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். அது தமிழகத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு மூலமாக தான் வந்து நடத்திட்டு வராங்க தமிழக அரசு அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கிற இந்த வேலையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு அவ்வப்போது பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் திடீர்னு ஒரு அறிவிப்பு மற்றும் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. தமிழர் திருநாளம் தைத்திருநாளை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் 2023 ஆண்டு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகையை சிறப்பாக மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி, ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு, அது போக பார்த்திங்க அப்படின்னா ரொக்கப்பணம் 1000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் 9ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. அதேமாதிரி தமிழகத்திலே அனைத்து மாவட்டங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து 9ஆம் தேதியே தொடங்குறாங்க. ஸோ இது 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து தமிழகத்தில் செயல்படுத்த போகிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் ரொக்க பணம் மற்றும் அவங்க கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் சக்கரபணி அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா மிக விரைவில் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தியும் சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா முதல்வர்கிட்ட விரைவில் ஆலோசனை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முதல்வரே வந்து அதை தமிழக மக்களுக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பாமாயில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மலிவு விலையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளோட கோரிக்கையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தேங்காயை பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு வந்து அதை பயன்பாட்டுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் மூலமாக வரக்கூடிய தேங்காய் எண்ணெயை தமிழக மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து இப்போ திட்டமிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மிக விரைவில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே மலிவு விலையில் தான் தமிழக மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தி வந்து அமைச்சர் சகர்பணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.